ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது சுரேஷ் டெக் தமிழில். இன்றைக்கி வந்து பேட்டரியோட டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நம்ம சார்ஜர் பேட்டில் C5, C10, C20 நமக்கு பேட்டரி இருக்குது. இது C5, C10, C20 எதை குறிக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து AH 100 AH 150 AH தான் நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா? இப்போ வந்து நம்ம C10, C5, C20 என்னென்னு பார்க்க போகிறோம். AHங்கிறது ஆம்பியர் பர் அவர், அதாவது 150 AH 150 ஆம்பியரு. சிங்கிறது கெப்பாசிட்டி, அதாவது பேட்டரியோட கொள்ளளவு, ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பேட்டரியில் C5 பேட்டரின்னு எடுத்துப்போம், சரிங்களா? C5 பேட்டரிங்கிறது அது சார்ஜ் ஆகிறதுக்கு 5 ஹவர்ஸ் எடுத்துக்கும், அதை தான் வந்து C5 பேட்டரின்னு சொல்கிறோம். அதேமாதிரி டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கும் 5 ஹவர்ஸும் டிஸ்சார்ஜ் ஆகிடும். அதே தான் C10ங்கிறது சார்ஜ் ஆக 10 ஹவர்ஸ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு அதே 10 ஹவர்ஸ் அது வந்து எடுத்துக்கும். அதேமாதிரி C20 பேட்டரி, C20 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிறது 20 ஹவர்ஸ் எடுத்துருக்கும், டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு அதே 20 ஹவர்ஸ் எடுத்துக்கும், ஓகேங்களா? ஆனால் C20 சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து இப்போ 20 ஹவர்ஸ் தான். அதேமாதிரி C5ம் பார்த்திங்கன்னா 5 ஹவர்ஸ் சார்ஜ் ஆகும், ஆனால் அதிகப்படியான ஆம்ஸை வந்து அது எடுத்துக்கும். 1 ஹவரில் 30 ஆம்ஸு போல் வந்து C5 எடுக்கும். டிவைட் பை 2 போட்டிங்கன்னா C10 பேட்டரி. C10 வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஹவருக்கு 15 ஆம்பியர் அப்படிங்கிற ரேட்டில் வந்து அது எடுக்கும், சரிங்களா? ஸோ வந்து அதே C20 பேட்டரி அப்படின்னா 7.5 ஆம்ஸு அவ்வளோதான் வந்து பேட்டரி வந்து சார்ஜ் எடுக்கும். ஸோ நீங்கள் அதில் 15 ஆம்ஸு கொடுத்தீங்கன்னா அது சார்ஜ் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலாருக்குலாம் C10 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். C20 யூஸ் பண்ணலாம், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம சார்ஜ் ஆகாது. மேக்ஸிமம் நீங்கள் C10 பேட்டரியை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டரியோட அப்ளிகேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ C5 பேட்டரிங்கிறது நம்ம மேக்ஸிமம் மொபைல் ஃபோனில் கொடுப்பாங்க. அதே மாதிரி C10 பேட்டரிங்கிறது நம்ம சோலாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். C20 பேட்டரிங்கிறது மேக்ஸிமம் இன்வெர்ட்டருக்கு தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா வந்து நம்ம சோலாருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 8 மணி நேரம் பவர் கிடைக்கும். அதனால் C10 யூஸ் பண்ணிக்கலாம். C20 யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகாது. ஸோ அது இன்வெர்ட்டருக்கு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏதாவது வீடியோ வேணால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ போடுறோம்.